காலையில் எழும்புவதற்கு வைத்த அலாம் அடிக்கும் போது இன்னும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் தூங்கலாம் என்று ஸ்னூஸ் செய்துவிட்டு தூங்குகிற எண்ணம் வருகிறதா நண்பர்களே சோம்பேறித்தனத்தினுடைய தொடக்கம் அதுதான் நமது வாழ்வின் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தடுத்து முட்டுக்கட்டையாக நிற்கும் சோம்பெறி வெல்வதற்கு நான்கு எளிய வழிகளை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் நண்பர்களுக்கு இந்த யூடியூப் ஒருவர் என்றால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் மறந்துனையும் கிளிக் செய்யுங்கள் புதிய வீடியோஸுக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் என் நண்பர் ஒருவரை அண்மையில் சந்தித்தேன் அவர் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொன்னார் நான் இதுவரையில் வாழ்க்கையில் எல்லாம் வைத்து எழுந்ததே இல்லை என்றார் ஆனால் குறித்த நேரத்துக்கு எழுந்து விடுவேன் என்றார் ஆனால் அவர் ஒரு அயராத உழைப்பை மேற்கொள்ளுகிற ஒருவர் நான் அறிந்த வகையில் அது எப்படி சாத்தியமாகிறது என்று அவரிடம் தொடர்ந்து விசாரித்தேன் அவர் சொன்னார் நான் அதிகமாக வேலை பழு இருப்பதன் காரணமாக அயராது உழைப்பதன் காரணமாக நான் மனதிலே எண்ணங்களை வைத்திருக்கிறேன் என் வாழ்க்கையை என் மனதில் எண்ணங்களால் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறேன் ஆகவே காலையில் சரியாக அந்த நேரம் வரும்போது தானாக எனக்கு விழிப்பு வந்து விடுகிறது அன்றைய தினம் நான் முடிக்க வேண்டிய காரியங்கள் என்னுடைய சிந்தனைக்கு உடனே வந்து விடுகிறது அந்த காரியங்களை முடிக்க வேண்டும் என்கிற சிந்தனை எனக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் புத்துணர்வையும் தந்து எழுந்திருக்க செய்கிறது என்று அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார் வேலைப்பழு இப்படி அவருக்கு ஒரு ஆற்றலை தருகிறதா அது மாத்திரமல்ல தனக்கு நினைவாற்றல் அதிகமாக இருப்பதற்கும் இந்த தான் காரணம் என்றும் அவர் சொன்னார் அந்த நண்பரை போல நாமும் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக சோம்பலின்றி இயங்குவது அவ்வளவு கடினமான விஷயம் அல்ல சோம்பல் நீங்க நான்கு எளிய வழிகளில் முதலாவது விஷயம் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்பதை உறுதியாக நான் நம்ப வேண்டும் நமது வாழ்க்கையில் உத்வேகம் குறைந்து விடாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்போதெல்லாம் நமது வாழ்க்கையில் உத்வேகம் குறைகிறதோ அப்போதுதான் சோம்பல் நமக்குள்ளே வரத் தொடங்குகிறது உத்வேகமும் ஊக்கமும் நமக்குள்ளே இருக்கும் வரைக்கும் சோம்பலுக்கு நாம் எப்போதும் இடம் கொடுப்பதில்லை சோம்பலோடு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதை தோற்கடிக்க செய்து விடுகிறோம் நண்பர்களே நமது எண்ணமும் எதிர்பார்ப்பும் தான் எப்போதும் ஒரு முனைப்போடு நம்மை செயற்பட வைக்கிறது ஒரு உதாரணத்துக்கு காலையில் எழுந்திருப்பது என்பது கஷ்டமான காரியம் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கும் வரைக்கும் என் வாழ்க்கை முழுவதும் காலையில் எழுந்திருப்பது என்பது ஒரு சவால் நிறைந்த விஷயமாகவே இருக்க முடியும் திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக சொல்லுகிறார் முயற்சி திருவினை ஆக்கம் முயற்சின்மை இன்மை தரும் என்கிறார் முயற்சி செய்பவர்களுக்கு செல்வம் அதிகமாக கிடைக்கும் முயற்சி செய்யாதவர்கள் தொடர்ந்து வறுமையை தான் பெறுகிறார்கள் என்று பொருள்படுகிறது அந்த குரல் இரண்டாவது விஷயம் நமது அவதானம் செயல்களுக்கு கிடைக்கப் போகிற சன்மானங்களோடு தொடர்பு பட்டதாக இருக்க வேண்டும் சன்மானங்கள் இப்போதும் உத்வேகமும் ஊக்கமும் தரக்கூடியவை உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு படைப்புக்காக ஒரு விருது கிடைக்கலாம் அல்லது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கிடைக்கலாம் அல்லது பணம் கிடைக்கலாம் இது எல்லாமே உங்களை இன்னும் மகிழ்ச்சிப்படுத்தும் நீங்கள் செய்கிற காரியங்களில் உங்களை இன்னும் மும்முரமாக இயங்க வைக்கும் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் அந்த உடற்பயிற்சியின் மூலமாக உங்களுடைய உடற் அழகு பெறும் என்றால் இன்னும் ஆர்வமாக நீங்கள் அந்த உடற்பயிற்சி செயற்பாடுகளில் எவ்வளவு ஈடுபடுவீர்கள் நண்பர்களே உளவியல் ஆய்வு முடிவுகள் சொல்லுகிற ஒரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கிறது நண்பர்களே அதாவது நாம் விரும்பக்கூடிய காரியங்களை செய்ய முடியாமல் போவதற்கான காரணம் செய்ய வேண்டும் என்கிற அந்த முடிவை எடுப்பதற்கான உத்வேகம் நமக்கு கிடைப்பதில்லை அந்த உத்வேகம் எங்கிருந்து கிடைக்கிறது சன்மானங்களில் இருந்துதான் கிடைக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் நம் மூளையினுடைய பெரும் பகுதி ஒவ்வொரு செயலுக்கும் சன்மானத்தை எதிர்பார்க்கிறது அந்த சன்மானம் நான் ஏற்கனவே சொன்னது போல பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆசிகள் எதுவாக வேண்டுமானாலும் பணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நண்பர்களே ஆகவே இப்போதும் நமது வாழ்க்கையில் நமது செயல்களை சன்மானங்களோடு தொடர்பு போது நாம் இன்னும் உத்வேகம் அடைகிறோம் மூன்றாவது விஷயம் தடைகள் வரும் என்பதை எதிர்பார்க்க வேண்டும் சோம்பெறித்தனம் என்பது நம் வாழ்க்கையில் கூடவே பிறந்த ஒன்று அல்ல இடை நடுவே நம்மோடு தொற்றிக்கொண்ட ஒன்று நமது கூடாத நடத்தைகள் வழக்கமாகி அதுவே பழக்கமாகி போயிருக்கும் அந்த பழக்கங்களை உடனே களைவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை ஆனால் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை நண்பர்களே உதாரணத்துக்கு காலையில் அடிக்கக்கூடிய இல்லாமை கைத்தட்டி நிறுத்தக்கூடிய ஒரு இடத்தில் வைக்காமல் கொஞ்சம் தொலைவில் வைத்து விடுங்கள் இப்படி புதிய புதிய சிந்தனைகளை கையாண்டு காலையில் எழுந்திருப்பதற்கான உத்வேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பள்ளிவாசல்களில் ஐவேளை தொழுகைக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த அழைப்பு அதான் என்று சொல்வார்கள் அதில் அதிகாலை பொழுதில் கேட்கும் அதானில் மாத்திரம் ஒரு வரி மேலதிகமாக இருக்கும் அதுதான் உறக்கத்தை விட தொழுகை மேலானது என்று சொல்லுவார்கள் அதுபோல நமது வாழ்க்கையில் இந்த சோம்பலை விட நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளவு மேலானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவது நிறைவான விஷயம் மனத்திரையில் காண்பதன் சக்தியை உணர்தல் ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு பதிவிட்டிருக்கிறோம் அதை இந்த காடில் நீங்கள் பார்க்க முடியும் மனத்திரையில் காண்பதற்கு எவ்வளவு மகத்தான சக்திகள் உண்டு என்பதை விரிவாக அதில் பேசியிருக்கிறோம் நண்பர்களே ஒரு காரியத்தை சன்மானத்தை மாத்திரம் மனத்திறையில் காணாமல் அந்த காரியத்தை தொடக்கம் முதல் படிப்படியாக முழுமையாக கண்டு நிறைவில் வெற்றி பெற்று நமக்கு கிடைக்கிற பாராட்டும் சன்மானத்தையும் சேர்த்து முழுமையாக நாம் காண வேண்டும் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் என்று அழகாக பட்டுக்கோட்டை பாட்டிலே சொல்கிறார் நமது வாழ்க்கையிலே நமக்கு அயராத உழைப்பு தான் சந்தோஷம் நமது வலிகளும் பிரச்சனைகளும் தான் வலிமை பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் இந்த வீடியோ பதிவினுடைய நிறைவிலே எதிர்மறை எண்ணுங்கள் நீங்க இரண்டு வீடியோ பதிவுகளை தருகிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்